வணக்கம் மக்களே, நம்மளோட இந்த ராஜஸ்தான் சீரீஸ்ல இந்த வீடியோல நாம சிட்டில இருந்து கொஞ்சம் வெளியே வந்து பாலைவனத்துக்கு நடுவுல நாமளே டென்ட் அமைச்சு சமைச்சு சாப்பிட போறோம். அது மட்டும் இல்லாம பாலைவனத்துல ஒரு அற்புதமான நிகழ்வையும் உங்களுக்காக கேப்சர் பண்ணிருக்கோம். இது ஹெவன் எக்ஸ்ப்ளோர் சேனல், நான் சிதம்பரம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எங்களோட ராஜஸ்தான் சீரீஸில் இது 4வது வீடியோ. மொதல் 3 வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் அந்த 3 வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். நைட்டு டெசர்ட் கேம்பிங் முடிச்சுட்டு காலையில் நம்ம ரெண்டல் கெத்த வண்டியை ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக ஜெய்சல்மர் ஃபோர்ட் போயிட்டுருக்க வழியில் தான் நாம் இந்த படாபாக பார்த்தோம். இந்த படாபாக் ஒரு கல்லறை தோட்டம். 16 நூற்றாண்டுல ஜெய்சல்மரை ஆண்டுட்டு இருந்த ராஜாவான 2 ஜெய்சிங்கிறவரு இதை சுத்தியுள்ள கிராமங்களை செழுமையாக்குறதுக்காக இங்க ஒரு டேம் கட்டணும்னு ஆசைப்பட்டாரு. அந்த டேமை கட்டி முடிச்சதும் இங்க ஒரு அழகான தோட்டத்தை அமைச்சாரு. அந்த தோட்டம் தான் இந்த படாபாக். அவர் இறந்த அப்புறம் அவரோட மகனான லுங்கரன் அவரை இந்த தோட்டத்திலேயே புதைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வழி வழியா கிட்டத்தட்ட 20 நூற்றாண்டு வரைக்கும் அந்த இடங்களை ஆண்ட ராஜா, அவரோட மனைவி, குழந்தைகள், அரசுல இருந்த நிறைய பேரோட கல்லறைகள் இங்க இந்த ஹாண்டட் வில்லேஜோட உண்மையான பேரு குல்வாரா. அண்ட் இந்த வில்லேஜ கோஸ்ட் வில்லேஜ்னு சொல்றாங்க. இந்த கிராமம் கிட்டத்தட்ட 13 நூற்றாண்டுல உருவானதா குறிப்புகள் இருக்கு. அண்ட் இங்க பனிவால் பிராமின்ஸ் அப்படின்ற வகையினர் வாழ்ந்து வந்திருக்காங்க. என்னதான் இந்த கிராமத்துல பல நூற்றாண்டுகளா மக்கள் வாழ்ந்திருந்தாலும் 19 நூற்றாண்டுல சில தெரியாத காரணங்களால இங்க இருந்த மக்கள் முழுவதுமா இந்த கிராமத்தை விட்டுட்டு வேற இடத்துக்கு இடம்பெயர்ந்துட்டாங்க. என்னதான் இந்த இடத்த பத்தி நிறைய பேர் நிறைய கதைகள் சொன்னாலும் இங்க இருந்து காலிபன் போனதுக்கு முக்கியமான காரணமா பெரும்பாலானவங்க சொல்றது டிராட் தான். அதாவது தண்ணி கிடைக்காம ரொம்ப வறட்சியா இருந்ததுனாலதான் இங்க இருந்து எல்லாரும் கிளம்பி போயிட்டு தான் சொல்றாங்க. இந்த ஊரோட பட்டப்பேருக்கு ஏத்த மாதிரியே நாங்க இந்த ஊருக்குள்ள நடக்கும்போது கொஞ்சம் திகிலா தான் இருந்தது. இந்த ஊர்ல யாருமே வாழல அப்படிங்கிற காரணத்தினால கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த இடத்தை முழுக்க முழுக்க டூரிசம்காகவே வச்சிருக்காங்க. ஆல்சோ இதை அப்பப்ப கிளீன் பண்ணி ப்ராப்பரா சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோட இதை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இந்த இடங்களை சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது எங்களுக்கு ஞாபகம் வந்தது 2 இடம் தான். ரெண்டுத்துக்குமே நடிகர் கார்த்திக்கு தொடர்பு இருக்கு. ஒன்னு 1001 படத்துல வர ஊமேல ஆசதம் பாட்டு கிட்டத்தட்ட இதே மாதிரி இடத்துல தான் வரும். அண்ட் ஆல்சோ தீரன் படத்துல வர 2 கிலோமீட்டர் கிராமமும் இதே மாதிரி தான் இருக்கும். இங்க இருந்து கிளம்பி அடுத்த இடத்துக்கு போயிட்டு இருக்கும் போதுதான் வழியில நம்ம டிரைவர் இந்த இடத்தை காட்டினாங்க. இதுதான் இந்த ஏரியாலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா இதுதான் முக்கியமான தண்ணீர் ஆதாரம். தாகம் கண்டவனுக்கு தான் தண்ணியோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ராஜஸ்தான்ல இந்த இடம் அவ்வளவு சுத்தமா இருந்தது. இந்த குளத்தோட சுத்தத்தை பார்க்கும் போது லைட்டா எனக்கு பொறாமையே தான் இருந்தது. ஏன்னா இவ்வளவு சுத்தமான ஒரு குளம் நான் தமிழ்நாட்டில் பார்த்ததில்லை. அடுத்து நம்ம போனது ஒரு டிப்பிக்கல் ராஜஸ்தானி வில்லேஜ்க்கு தான். இந்த கிராமம் ஜெய்சல்மர் ஃபோர்ட்ல இருந்து ரொம்பவே தூரத்துல அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த கிராமத்து உள்ள நீங்க நுழைஞ்ச அப்புறம் தான் உங்களுக்கு புரியும் நீங்க எவ்வளவு கொடுத்து வச்சவங்க அப்படின்னு. உங்க கண்ணு முன்னாடி வீடியோல தெரியுற கட்டிடங்கள் எல்லாமே வீடு, அதாவது மனுஷங்க தங்குற வீடு. இந்த கிராமத்துல அடிப்படை வசதின்னு எதுவுமே கிடையாது, ஒரு ஹாஸ்பிட்டல் கூட கிடையாது. ஆனா சந்தோஷப்படக்கூடிய விஷயம் என்னன்னா இங்க ஒரு ஸ்கூல் இருக்கு. இந்த கிராமத்து மக்களுக்கான வாழ்வாதாரமே ஆடு மேய்க்கிறதும் பக்கத்துல இருக்க காடுகள்ல வேலை செய்யறதும் மட்டும்தான். இங்க சரியான கவர்மெண்ட் பஸ் வசதியோ இல்ல வேற எந்த போக்குவரத்து வசதியோ கிடையாது. இந்த மாதிரி ஜீப் வந்ததுன்னா ஜீப்ல இவங்களால போயிட்டு வந்துட்டு மட்டும்தான் இருக்க முடியும். கிட்டத்தட்ட உச்சி வெயில் நேரத்துல நாம இங்க வந்ததுனால அபாஸ் லைட்டா இந்த தூக்கத்தை போட்டாரு. இந்த இடத்துக்கு வர பிளான் போட்ட உடனே டிரைவர் வந்து நம்ம கிட்ட அங்க நிறைய பசங்க இருப்பாங்க, அவங்களுக்காக ஏதாவது வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக பசங்களுக்காக சாக்லேட் சிலது வாங்கிட்டு வந்திருந்தோம். கொஞ்ச நேரம் அங்க இருந்த குழந்தைய கூட விளையாடிட்டு அடுத்த இடத்த பாக்குறதுக்கு கிளம்பிட்டோம்.
4-5 கிலோமீட்டர் போன உடனே நம்மளை இந்த இடத்துல இறக்கி விட்டுட்டாங்க. நம்ம அடுத்ததா இங்க இருந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போறோம். என்னதான் ஜீப் வந்து அந்த இடத்துக்கும் வரும் அப்படின்னாலும் நாம அந்த இடத்துக்கு ஜீப்ல போக போறது இல்ல. ராஜஸ்தானோட தவிர்க்க முடியாத ஒட்டக பயணம். இந்த இடத்துல என்னோட ஒரு கருத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னதான் ஒரு மனுஷன் வாயிலா ஜீவனான ஒட்டகத்து மேல ஏறி சவாரி செஞ்சாலும் இது அனிமல் குருவெல்டி கீழே தான் வரும்னு தெரிஞ்சாலும் இதை நாம பண்ண வேண்டிய கட்டாயம் ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்க மக்களுக்கு இது ஒரு வாழ்வாதாரமான தொழில். ஒரு 30 மினிட்ஸ் டிராவலுக்கு அப்புறம் பாலைவனத்துக்கு உள்ள வந்ததோ நாங்களே கொண்டு வந்த டென்ட் அமைச்சு அங்க ஸ்டே பண்ண முடிவு பண்ணோம். அங்க வந்த நேரமா என்னன்னு தெரியல, காத்து அப்படி அடிச்சது. அதுக்கப்புறம் நம்ம பஸ் காத்து வர டைரக்ஷனை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல டென்ட் அமைச்சு ப்ராப்பரா அதை செட் பண்ணிட்டாரு. நாங்கள் இதை டென்ட் பக்கத்தில் உட்காந்து பாலைவனத்தில் சில் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கூட வந்தவங்க நமக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க நமக்கு டீ, பிஸ்கெட்ஸ், பழம், அப்பளம், பக்கோடான்னு ஏகப்பட்டதை சர்வ் பண்ணாங்க. நாங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் முடிச்சதோ அவங்க ஸ்ட்ரைட்டாகவே டின்னர் ரெடி பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளோட டின்னர் மெனு என்னன்னா சப்பாத்தி, ரைஸ் அண்ட் சப்ஜி. மோஸ்ட் அவங்க டின்னர் செஞ்சு முடிக்கிற நேரத்தில் தான் நான் இன்ட்ரோவில் சொன்ன அந்த சில பேர் மட்டுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு அற்புதமான ஆக்ஷன் நடந்தது. நடு பாலைவனத்தில் ராஜஸ்தானில் அப்படி ஒரு மழை பெஞ்சுது. எத்தனை பேர் இந்த மாதிரி பாலைவனத்துக்கு நடுவில் இப்படி மழை பெய்யறத பார்த்துருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் அதை பார்த்த குறிப்பிட்ட சிலருக்குல நாங்களும் சில பேர் அப்படிங்கிறத பெருமையாக சொல்லிப்போம். ஹாஃப் அன் அவர் மழை நல்லா பேஞ்சு ஓஞ்ச அப்புறம் எங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்த டின்னரை நாங்கள் சாப்பிட ஆரம்பித்தோம். நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் அங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்டதுனால ஜீப்பை மட்டும் அங்கேயே வச்சுட்டு அவங்க அவங்களோட கேமல்ஸை ஓட்டிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இருட்டு வரைக்கும் அங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் நாம திரும்பி ஜெய்சல்மர் ஃபோர்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் வர வழியில் தான் இந்த அழகான ஆன்டிலோப் மான்களையும் பார்த்தோம். ஜெய்சல்மர் ஃபோர்ட்டுக்கு கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்த அப்புறம் இங்கேருந்து ஜெய்சல்மர் ஃபோர்ட்டை பார்க்கறதுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச் நடக்கிற ஸ்டேடியம் மாதிரியே தெரிஞ்சுது. இந்த ஃபோர்ட்டு ரீச் பண்ணும்போது ஃபோர்ட்லேயும் சரியான மழை, எப்படியோ பாதி நினைஞ்சு நம்ம ஹோட்டலை ரீச் பண்ணிட்டோம். அண்ட் இதோட நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்த வீடியோவில் நாம ஜெய்சல்மர்லேருந்து ட்ரெயினை பிடிச்சி நேராக ஜோத்பூருக்கு தான் போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். மறக்காம இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.